ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி ஒரு சத்தான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பச்சை பயிரில் முளைக்கட்டி வச்சு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பச்சை பயிர், வெல்லம், ஒரு கப்பு பால், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை, முந்திரி திராட்சை தேவையான அளவு, முளைக்கட்டிய பச்சை பயிர். நான் இந்த ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு இந்த மாதிரி முளை வர்றதுக்கு 2 நாள் ஆகணும். இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் 1 நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. அடுத்த நாள் அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பின்னாடி அப்படியே மூடி வச்சுடுங்க. நீங்கள் துணியெல்லாம் போட்டு கட்ட தேவையில்ல. அதே பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி முளை வந்துடும். எப்படி இந்த முளை வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்படி நான் ஊற வச்ச முளை கட்டினது தான் இந்த பயிர். இப்போது குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் இந்த பச்சை பயிரை போட்டுடலாம். அதில் நல்லா இந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசிலில் இது நல்லா வேக விடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெந்துருச்சுன்னு. இது கரெக்டாக 4 விசில் தான் விட்டேன். தண்ணியே இல்லை பாருங்கள். பாருங்கள் பயிர் தனியாக அந்த தோல் தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா அதில் மண் திப்பிலாம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி லைட்டாக மெல்ட் ஆனோடனே எடுத்து வடிகட்டிடலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது கரைஞ்சோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு. அதை வடிகட்டிடலாம். இப்போ நல்லா பயிர் ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி விழுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. இல்லட்டினா வந்து கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. இது பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும். கைவிடாமல் கிண்டுங்க. இல்லட்டினா அடியில் அடி பிடிக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றிடலாம். வெள்ளத்தை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் வெள்ளம் ஊற்றினோடனே கலர் மாறிடும். இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டேன். அப்புறம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுப்போ நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை இதில் கொட்டிடலாம். மக முந்திரி திராட்சையை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டுட்டோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பால் ஊற்றிடலாம். சூட்டோட பால் ஊற்ற வேண்டாம். பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோ. 1 கப்பு பால் பாக்கெட் பால் தான், அதை ஊற்றிடலாம். இப்போ அங்கே சத்தான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பச்சை பயிர் முளை கட்டுறதுக்கு டைம் இல்லட்னா பயிரை வந்து வேக வச்சு இதே மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். டயட்டில் உள்ளவங்க காலையில் டிஃபனாக இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் முந்திரி நான் வறுத்து போட்டிருக்கேன்ல, அது வறுக்காமல் நீங்கள் அந்த கஞ்சியை மட்டும் பால் ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.